வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போது மெஜாரிட்டியாக எல்லாருக்கும் இருக்க டவுட் வந்து வால்ஸ்கிஸ் வந்து சென்னை எஃப்சிக்கு ரிட்டர்ன் ஆவாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நமக்கு இப்போ லேட்டஸ்ட்டான ஒரு நியூஸுங்கிறது கிடச்சிருக்கு. அது கிட்டத்தட்ட அஃபிஷியலான நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஐஎஸ்எல்குள்ள பஞ்சாப்லேருந்து ஒரு கிளப் இப்போ உள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்ம்டான நியூஸ். அப்புறம் கலிகோவை வந்து இப்போது நிறைய பேர் வந்து சென்னையின் கூட லிங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும். ஸோ அதில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இப்போ ஃபேன்ஸுக்கு தெரிய வேண்டிய அவசியங்கிறது இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வால்ஸ்கிஸ் அவர் வந்து ஜேஎஃப்சிலேருந்து வெளியே வந்த உடனே மூணு கிளப்ஸுங்கிறது ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட தெரிஞ்ச விஷயந்தான். பட் அதில் சென்னைன்னு ஒரு கிளப்பா, இல்லை சென்னையின் அவருக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்களா, இல்லை அவர் சென்னைனுக்கு வர சான்ஸ் இருக்கா அப்படின்னு தான் இப்போ நிறைய பேர் பேசிக்கிட்டு வராங்க. நிறைய பேர் வந்து சென்னைக்கு வருவார், பாசிபிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இப்போது இதை பற்றி கிடச்சிருக்க ஒரு அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வால்ஸ்கிஸ் வந்து இந்தியாவில் இருக்க போகிறாரா இல்லை இந்தியா விட்டு லீவ் ஆக போகிறாரா அப்படிங்கிற எந்த ஒரு முடிவும் இது வரைக்கும் எட்டப்படலை. ஸோ இப்போது அவருக்கு மூணு கிளப்ஸுங்கிறது ஆஃபர் பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே இருக்க டவுட் என்னென்னா, அந்த மூணு கிளப்பில் சென்னை எஃப்சி ஒரு கிளப்பாக அவருக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, இந்த மொமெண்ட் வரைக்கும், நான் இப்போது வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்க மொமெண்ட் வரைக்கும் சென்னை எஃப்சி அவருக்கு இன்னும் ஆஃபர் பண்ணலை. அதுதான் வந்து கன்ஃபார்மான நியூஸ். ஸோ இது கிட்டத்தட்ட அஃபிஷியல் சோர்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காரு தேவ் மாமா. ஸோ அதில் வந்து இப்போ எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து யாராவது சென்னை எஃப்சிக்கு வந்து வால்ஸ்கிஸ் வருவார், சென்னை எஃப்சி ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் சென்னை எஃப்சி அவருக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்களா அப்படின்லாம் நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பண்ணலாம் பண்ணாமையும் இருக்கலாம், அது பேஸ்டு அந்த மேனேஜ்மெண்ட் சைடை பொறுத்து இருக்குது. பட் இப்போது பண்ணலை, அந்த மூணு கிளப்பில் சென்னை இல்லை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்மான நியூஸ். அதில் கேபிஎஃப்சி ஒரு கிளப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸுங்கிறது வந்திருக்கு. அது எந்த விதத்தில் உண்மைன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கலிகோ அவர் வந்து கயகோ அப்படின்னு தான் சொல்லணும், அவர் வந்து சென்னை எஃப்சி கூட ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் லிங்க் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ அதில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு கன்ஃபார்மான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டாகவே அவருக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க. பட் அந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எந்த பேப்பர்லேயும் டீல் சைன் பண்ணலை. அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில ஐஎஸ்எல் கிளப்ஸுமே வந்து ஆஃபர்ஸுங்கிறது நீட்டியிருக்காங்க. அந்த மனுஷன் வந்து இப்போது எங்கெங்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் வருது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காரு அப்படின்னு இப்போ கன்ஃபார்மான நியூஸ் கிடச்சிருக்கு. அதோட வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் போயிட்டுருக்கக்கூடிய இந்த COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்து எப்போ முடிவுக்கு வரும், இல்லை முடியவே இல்லைன்னா ஐஎஸ்எல் எப்படி பார்க்குறது, இந்த மாதிரியான டெசிஷன்ஸ் தான் அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ மோர் ப்ராபப்ளி இந்த பேண்டமிக் அது குறைய ஆரம்பிச்சதுனால தான் நிறைய கிளப்ஸ் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் ஒரு கன்ஃபார்மான நியூஸ் மாதிரி தான் இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த பேண்டமிக்கை பொறுத்து தான் ஃபாரின் சைனிங்ஸ் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் கயகோ இன்ன வரைக்கும் சென்னையினை பற்றி எந்த ஒரு வார்த்தையுமே பேசலை. மோர் ப்ராபப்ளி நார்த் ஈஸ்ட்டுக்கு தான் போவார் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஐஎஸ்எல்குள்ளே ஒரு புது கிளப் வர போகிறாங்க அப்படின்னு இப்போ ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. எங்கேருந்து வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்லேருந்து வர போகிறாங்க. ரவுண்ட் கிளாஸ் பஞ்சாப் எஃப்சி அப்படிங்கிற ஐ லீக்கில் இருக்கக்கூடிய ஒரு கிளப் தான். இவங்க வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு ஒரு சில நீங்கள் இமேஜஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு சில சோர்ஸஸ் இதை பற்றி பேசியிருக்காங்க. பஞ்சாப்லேயும் அந்த ஃபுட்பாலுங்கிறத ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பஞ்சாப்லேருந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஆல்ரெடி மினர்வா பஞ்சாப் எஃப்சி இந்த மாதிரியான கிளப்ஸ் ஐ லீகில் இருக்குது. ஸோ பஞ்சாப்லேருந்து ஒரு கிளப் ஐஎஸ்எல்குள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான். மினிமம் ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு கிளப்பாவது வந்தால் அந்த ஸ்டேட் ஃபெடரேஷனுக்கும் சரி, அங்கே இருக்க பிளேயர்ஸுக்கும் சரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் பார்க்குறேன். ஸோ நான் இதை கம்ப்ளீட்டாக வந்து அக்ரி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து யார் கிளப்பி விடுறது அப்படின்னு தெரில. ஜார்டன் முர்ரே அவர் வந்து இப்போது சென்னை எஃப்சி கூட லிங்க் பண்ணப்பட்டிருக்காரு. நாட் ஓன்லி ஃபார் சென்னையின் மும்பை சிட்டி, சென்னை எஃப்சி, ஏடிகே மோகன் பகான், அப்புறம் கேரளா பிளாஸ்டர்ஸ். மோர் ப்ராபப்ளி கேரளா பிளாஸ்டர்ஸ் அவங்களுடைய ஃபாரின் பிளேயர்ஸாக இருக்கிற எந்த பிளேயருக்கும் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் கிடச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இது வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஃபேக்குன்னு சொல்ல முடியாது, ஃபேக்குக்கெல்லாம் ஃபேக்கு அப்படின்னு தான் சொல்லணும், தேவையில்லாத ஒரு ரூமர் அப்படின்னு தான் சொல்லுவேன். பார்க்கலாம் இது எங்கே போய் முடியுதுன்னு சொல்லு.